ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் வித்யா ஸ்டார்ட். என்னங்க, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் வந்து ஒரு ஃபேஸ் கிரீம் தான். கிரீம் இல்லாமல் இது எப்படி பண்ணுறோம்னா, கத்தாழ ஜெல்ல வந்து நம்ம இதுவரையும் கடையில் வாங்கி அப்ளை பண்ணுறது நான் நிறைய சொல்லியிருக்கேன். ஆனால் இப்போ வந்து வீட்டில் இருக்கிறத வச்சு நம்ம வந்து எப்படி ஃபேஸை வந்து அந்த டல்னஸ், வெயில்னால ஏற்படுற கருமைகள், கருந்திட்டுக்கள், யூஸ்வலாக சொல்றதா, முகத்துல இருக்கிற அந்த கருமைகளை வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன பொருட்கள், அதாவது இந்த கத்தாழை வந்து எல்லாருக்கும் கிடைக்கும் இல்லைன்னு சொல்லாம இருக்கிற இந்த ரெண்டு பொருள், அது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கத்தாழை. இதை நம்ம எடுத்து நல்லா 7 வாட்டி வாஷ் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் இதை இப்படி சும்மா சின்ன சின்னதா கத்தியால் இப்படி வச்சு கீணி விட்டுக்கிட்டீங்க அப்படின்னா, இதுல இருக்கிற ஜெல் எல்லாமே வெளியே வந்து உங்களுக்கு லிக்விட் ஃபார்ம்ல வந்துருது. பாருங்க, நல்லா தெரியுது. இதை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னொரு பொருள் இது கூட என்ன ஆட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சர்க்கரை. இது எல்லார் வீட்லயுமே இருக்கும். கொஞ்சம் இது ஹார்ஷா இருக்கும், உங்களுக்கு அது ஒன்ற ஸ்கின்ன வந்து ரொம்ப கிழிக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, கொஞ்சம் இதை மிக்சியில ரிவர்ஸ்ல ஒரு சுத்து சும்மா லைட்டா போட்டு சுத்திக்கிட்டு இதை இதுல நல்லா அப்படியே டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி சர்க்குலர் மோஷன்ல கையில வச்சு நீங்க இப்படி நல்லா தேய்ங்க. இந்த சர்க்கரையும் இந்த ஜெல்லும் சேர்றதுனால நம்ம ஃபேஸ்ல இருக்கிற டெட் செல்ஸ் எல்லாமே நல்லா டீப்பாக கிளீன் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, வெயில்னால முகம் வந்து ரொம்ப கருமையாயிடுது இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இந்த சர்க்கரையும் கத்தாழ ஜெல்லியும் இப்படி டைரக்டாக நேச்சுரலாக கிடைக்கிற இந்த கத்தாழ் வந்து ரொம்ப எஃபெக்டிவ். ஸோ இது ரெண்டுத்தையுமே நம்ம இந்த மாதிரி செஞ்சு தேய்க்கிறப்ப உங்களுக்கு வந்து ரொம்ப அழகாக கிளீனாக ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. பார்த்தீங்கன்னா, இது வந்து நல்லா ஒரு 10 to 15 minutes நல்லா நீங்க ஊற வைக்கலாம். இந்த கொழகொழப்பு பாத்தீங்கன்னா எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இந்த கொழகொழப்பு மட்டும்தான் நம்ம முகத்துல இருக்கக்கூடிய அந்த டல்னஸ், கருமைகள், கருந்திட்டுக்கள், பருக்கள்னால் ஏற்பட்ட, அதாவது முகப்பொரு வந்து அது வந்து காஞ்சி போயிருக்கும் இல்லையா, அது கொஞ்சம் கருப்பா இருக்கும், அப்போ ஓப்பன் போர்ஸ், இது எல்லாத்துக்குமே இந்த கத்தாழை வந்து ரொம்ப நல்லது. வெறும் கத்தாழை மட்டுமே நீங்க ஒத்துக்கும் அப்படின்னா, நல்ல டெய்லியுமே வந்து நல்ல வெயில் நேரத்தில், அதாவது 12 to 1 இல்லை 3 மணி வரைக்குமே நீங்கள் தேய்க்கலாம். அந்த மாதிரி டைரக்டாக ஜெல் வந்து நீங்கள் கத்தாழ ஜெல் வந்து நேச்சுரலாக எடுத்து தேய்க்கணும்னா அந்த நேரம் தான் இதுக்கு வந்து சிறந்த நேரம். ஏன்னா எல்லாருக்கும் எல்லா நேரத்துக்குமே எல்லா உடம்புக்குமே இது ஒத்துக்காது. இது வந்து ரொம்ப குளுமன்றதுனால நம்ம உடம்புக்கு டக்குன்னு வந்து சளி பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த வெயில் நாளில் இதை வெயில் நேரத்தில் வந்து இதை செய்யுங்க அப்படின்ட்டு. இது ஸ்கின்னுக்கு மட்டுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க, தலைக்குமே இந்த கத்தாழை ஜெல் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதை நான் இன்னொரு வீடியோவாக உங்களுக்கு நான் அப்புறமா போடுறேன். இந்த மாதிரி இதை நீங்கள் ரொட்டீனாக வந்து தேய்ச்சிட்டு இருக்கிறப்ப இது வந்து ரொம்ப டீப்பாக ஸ்கின்குள்ளே போகிறதுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம அதை வந்து ரொம்ப நேரம் தேய்க்கணும்னு சொல்லியிருக்கேன். ஒரு 5 மினிட்ஸ் இப்படி தேய்ச்சிங்கன்னா இது வந்து நல்லா டீப்பாக ஸ்கின்குள்ளே போயிடும். போனதுக்கப்புறம் இதை நல்லா ஊற விடுங்க, அதாவது ஒரு 20 மினிட்ஸ் மேக்ஸிமம் இது ட்ரை ஆகி காஞ்சி நம்மளோட ஸ்கின் வந்து இந்த ஜெல்லை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணும். உங்களுக்கே நல்லா தெரியும், அப்சர்வ் பண்ணிட்டு இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி உங்க முகம் தெரியும். இந்த மாதிரி ஜெல்லை நீங்க யார் யாரெல்லாம் யூஸ் பண்றேன்னு பாத்தீங்கன்னா, 40 above இல்ல 35 கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க முகத்துல எல்லாம் சுருக்கம் ஏற்பட்டுரும். அந்த சுருக்கம் முகம் தொங்குறதுக்கு கூட ஆரம்பிக்கும். அந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த கத்தாழை ஜெல் வந்து ஒரு நல்ல ஹோம் ரெமிடியா யூஸ் பண்ணலாம். ஏன்னா சுருக்கங்கள்ல வந்து தளர்ந்த சுருக்கங்களை வந்து முகத்துல சரி பண்றதுக்கு நல்லா டைட்டனிங் ஆக்கி கொடுக்கும். அதோட இல்லாம உங்க முகத்தை வந்து கிளீன் அண்ட் கிளியரா ஆக்குறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது வந்து குமரி கல்பம் கூட இதுக்கு வந்து ஒரு பேர் இருக்கு. அதாவது எப்பவுமே நம்மள வந்து எங்கா வச்சுக்கிறதுக்கு இந்த கத்தாழ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஓகேங்க, இன்னையோட தகவல் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வில்லன்னு சொல்லாம இந்த வீட்டுல இருக்க 2 பொருட்களை வச்சு நாம இந்த ஃபேஷியலை பண்ணிக்கலாம். இது வாரத்துல 2-3 வாட்டி தானே கூட பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வெயில் நேரத்தில் பண்ணிக்கோங்க, அப்புறம் சளி பிடிச்சிக்கும் அப்படின்றது ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால தான் நான் அதை உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறேன். இந்த 2 பொருள் போதுங்க உங்கள் ஃபேஸை வந்து இளமையாக வச்சுக்கிறதுக்கும். வயசானவங்க வந்து தன்னை வந்து ஃபேஸ் பேக் போடாமல் பியூட்டி பார்லர் போகாமல் வீட்லேயே அழகாக இந்த கத்தாழியை வச்சு நம்மளை நாம எப்பவுமே எங்கா இளமையா வச்சுக்கலாம். ஓகே, இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாளைக்கு நாம வேறொரு தகவலோட உங்களை மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.